மெட்ராஸ் அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த சேனலில் நம்ம வெறும் சமையல் மட்டும் இல்லாமல் மாடித்தோட்டமும் போட்டுட்ருந்தோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நவராத்திரி ஸ்பெஷல் சொல்கிறனால காஞ்சி காமக்கோட்டி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு கொலு வச்சுருக்காங்க. அந்த கொலுவை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 8ஆம் நாள் சொல்கிறனால அலங்காரம் அரும்பையாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கொலு பக்கம் உள்ளே போகிறோம். இந்த சேனல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நான் எப்போதும் சொல்கிறது தான், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உடனடியாக வந்து சேரும். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழு அழகாக வச்சுருக்காங்க, பார்க்கலாமா? இப்போ ஒவ்வொரு பிரிவாக குழு வந்து பிரித்து வச்சுருக்காங்க. பொறுமையாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே நிறைய பேர் வந்து குழு பார்க்க வந்திருக்காங்க, நல்லா பார்த்துட்ருக்காங்க. சரி, நம்ம ஒவ்வொன்றா சொல்லி பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸிட்டு, இது வந்து குழு என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள். பெருமாளில் வந்து எவ்வளோ விதமான பெருமாள் அவதாரங்கள் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து சயன கோலங்கள், அதை பற்றி வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெருமாள் சயன கோலத்தில் இருப்பது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழகாக ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து சயன கோலத்தில் இருக்காங்க, மகாலட்சுமி மடியில் படுத்திருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமாள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சயனகோல பெருமாள் மட்டுமே நிறைய விதமாக வச்சுருக்காங்க. பெருமாளோட எல்லா வெரைட்டியுமே இதில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்காங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நவ குஞ்சரம் சொல்லி வச்சுருக்காங்க. விஸ்வரூபம் எடுத்த பெருமாளுடைய உருவம் இது வந்து பார்த்திங்கன்னா. இங்கே உள்ள ஸ்கூல் பசங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்கரேஷனாக அழகாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணனுடைய லீலையை வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இது எடுத்திருக்காங்க. இந்த பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பேப்பர் பூ தான் சொல்லுவாங்க. இது அழகாக இருக்கார் பாருங்கள் கிருஷ்ணர். இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து காளிங்கரனை வந்து கொண்டுட்டு அது மேலே வந்து ஏறி ஆடுறது அடக்கிட்டு, அப்புறம் எல்லா விதமான கிருஷ்ணரும் இங்கே இருக்காங்க. உட்காந்துருக்கு கிருஷ்ணர், படுத்துட்டு இருக்க கிருஷ்ணர், வெண்ணெய் திங்கிற கிருஷ்ணர், எல்லாமே இருக்காங்களா? சூப்பராக இருக்கார் வீடியோவில் பாருங்கள். அப்போது எவ்வளோ குட்டி குட்டி கிருஷ்ணர்லாம் பாருங்கள். சில பேர் வந்து கிருஷ்ணர் சில வாங்கி கொடுப்பாங்க, சில பேர் வேண்டிக்கிட்டு வாங்கி கொடுப்பாங்க, எல்லாமே இங்கே இருக்குது. கோயிலுமே மெயின்டைன் பண்ணுறாங்க அழகாக, சூப்பராக இருக்குல்ல. அது இங்கே பாருங்கள், தங்கத்தில் வந்து கிருஷ்ணர் ராதை எல்லாமே சூப்பராக இருக்கா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில். இந்த வந்து பார்த்திங்கன்னா கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க சப்த மாதாக்கள் சொல்லிட்டு. சப்த மாதாக்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தவங்க பேர் எழுதியிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி, வராகி, வைஷ்ணவி, கௌமாரி, மகேஸ்வரி, இந்திராணி, பிராமி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வச்சுருக்காங்க. எல்லார் பேருமே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகர், முருகர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நவதானியத்தில் போட்டு காமிச்சிருக்காங்க. ஒரு கல்யாண கோலம் உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. கல்யாணத்தில் வந்து கோலு வச்சுருக்க மாதிரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கிரிக்கெட், கிரிக்கெட் விளையாடுற மாதிரி வந்து புல்வெளிலாம் செம்மையை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து இந்த குழந்தைங்க தான் வந்து செட் பண்ணுறாங்க கேள்விப்பட்டோம். அப்புறம் ஆசிரியர்களும் சேர்ந்து பண்ணுறாங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுவாமிக்கு வந்து வந்து எல்லாம் வேண்டுற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா புல்வெளிலாம் வச்சுருக்காங்க அழகாக, ஓகேவா? இவர் தான் வந்து ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன் சொன்னாலே தெரியுது யாருன்னு. காஞ்சி காமக்கோட்டை விலங்கல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்கிற மாதிரி வரிசையாக ஒவ்வொரு அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா குழு வச்சுருக்காங்க. அழகாக அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் இப்போ தான் காஞ்சி காமாட்சி பீடங்கள் உள்ளவங்களும் இங்கே இருக்காங்க. இந்த காஞ்சி ட்ரஸ்ட்டில் இருக்கிறனால இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான், காஞ்சி காமாட்சி அவர்கள் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலும் வச்சுருக்கனால இங்கே வந்து இந்த குழந்தைங்கள்லாம் இங்கே வந்து நிறைய விருப்பத்தோடு இங்கே வந்து பார்ப்பாங்க. நீங்களுமே இந்த குழுவை வந்து பாருங்கள், வருஷா வருஷம் இந்த குழு வந்து வைப்பாங்க. இது அடுத்த அடுக்கு. இவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஏழு அடுக்கு 9 அடுக்குன்னு சொல்லி நிறைய வச்சுருக்காங்க. இது சங்கராச்சாரியர்கள் வந்து பண்ணுங்க. இது ஊதாப்பூன்னு வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு கலர் பூக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமி வச்சுருக்காங்க. ஊதாப்பூ, விருச்சிகப்பூ சுவாமி, லக்ஷ்மி, காஞ்சி காமாட்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரிக்கு என்ன கலர் பூ பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ, அதுக்கப்புறம் வந்து வெற்றிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தத்தேங்கிரா தேவி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்ம வாகினிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் பூ பார்த்திங்கன்னா சாமந்தி பூ. எல்லாமே பேப்பர் ஒர்க்கு தான், ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவாமியும் வச்சு அழகாக வச்சுருக்காங்க. யாருன்னா தானிய லட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, பார்வதி, ஸ்ரீதேவி, தைரியலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகாமேரு சொல்லிட்டு ஸ்ரீசக்கரம் வச்சுருக்காங்க பாருங்கள், பாபா கோவில் ஸ்ரீசக்கரம். எல்லாமே வந்து பேப்பர் ஒர்க்கு, இங்கே உள்ள ஸ்கூல் பசங்க தான் வந்து ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தன் வந்திருக்கான், அவனுமே வந்து இங்கே தான் பார்த்துட்ருக்கான், வீடியோவெலாம் வந்து பார்த்துட்ருக்கான் பாருங்கள். அவனும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான், நல்லா ஒர்க் பண்ணுறான், சூப்பராக பண்ணுவான். இவனும் ப்ராஜெக்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்கான் அடுத்த வாட்டி. இது பல வண்ணக மாநகர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு துர்க்கைக்கு உள்ளது. காசி விசாலாட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் பார்த்திங்கன்னா டேலியா அப்படின்னு ஒரு பூ இருக்கான். அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியும் உங்களுக்கு, நம்ம கலைமகள் தாய்க்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மலைமகள் தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பூன்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. அப்புறம் தாமரை மலர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுக்கு. ஸோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. உங்களை ஒரு ரவுண்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே டெக்கரேஷன்லாம் பாருங்கள், அற்புதமாக இருக்குது. இந்த குழு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நவராத்திரி அன்னைக்கு. ஸோ ஒரே ஒரு எக்ஸிட் லொக்கேஷன் மட்டும் உங்களுக்கு காமிக்கணும், குழு எக்ஸிட் சொல்லியிருக்காங்க. பிள்ளையாரை எக்ஸிட்டில் வச்சுருக்காங்க, பிள்ளையாரை ஸ்டார்டிங்கில் வைக்கணும் பரவாயில்ல, எக்ஸிட்டில் வச்சுருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு பிள்ளையார் பல விதமான பிள்ளையார் இருக்கார் பாருங்கள், எத்தனை வகையான பிள்ளையார் பாருங்கள் வச்சுருக்காங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு ஷேர் பண்ண நல்லதே நடக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்கிட்டருந்து விடைபெறுறது உங்கள் நண்பன். பாய் பாய்.